இப்போ உங்களுக்கு தெரியுமா, நம்ம நயன்தாராவுக்கும் விக்னேஷ்க்கும் கல்யாணம்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பேச போகிறோம். மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ டாபிக் வந்து நயன்தாரா பற்றி. நயன்தாராவும் விக்னேஷும் ரொம்ப நாளாக லவ் பண்ணுறாங்க. அவங்க வந்து நயன்தாரா வந்து விக்னேஷ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. விக்னேஷும் வந்து ஹெல்ப் பண்ணதால் தான் விக்னேஷ் வந்து இவ்வளோ லெவலில் இருக்காங்க. நயன்தாரா ஒன் ஆஃப் த அவங்க ஹெல்ப் பண்ணி தான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்போ பார்த்திங்கன்னா கோயிலுக்கு அங்கங்கே போகிறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சிஞ்சராக, ஏன்னா வந்து விக்னேஷ் லைஃப்பில் பார்த்திங்கன்னா நயன்தாரா இருந்ததால் தான் இவங்க வந்து இவ்வளோ கோல் அண்ட் சக்ஸஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷார்ட்லி நான் விக்னேஷ் வந்து ரொம்பவே கடமைப்பட்டிருக்காங்க நயன்தாராக்காக. கண்டிப்பாக இவங்க வந்து இன்னும் 3 மந்தில் ஒரு 2 மந்தில் மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு இருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு பேபிக்காக அவங்க இது பண்ணலான் இருக்காங்க. அடுத்து கண்டிப்பாக மேரேஜ் பண்ணுவாங்க. ஏஜும் அவங்களுக்கு ரொம்ப இதாகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. அவங்க அதில் தான் கேக்கில் கூட நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம். கேக்கில் வந்து வந்து செலிப்ரேஷன் பண்ணும்போது இந்த வாட்டி பர்த்டேல வந்து டபுள்யூன்ட்டு போட்டிருப்பாங்க. டபுள்யூனா என்னென்னா அவங்க ஒய்ஃப் வந்து போட்டிருக்காங்களாம். அதுக்கு தான் இந்த ஒரு கேக் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் மேரேஜ் பண்ணலான் இருக்காங்க. ஒன்று 2-3 மந்தில் கண்டிப்பாக ஷுவராக மேரேஜ் பண்ணிடுவாங்க. நீங்கள் கல்யாணத்துக்காக ரெடி ஆகிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் நான் இதில் காக்க நம்ம இது படிக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.